விரைவு செய்திகள். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவையொட்டி கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் 37 மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள், வாக்குப்பதிவு அலுவலர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதை உறுதி செய்தல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவமழை முன்னேற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட தொழில் மையம், மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம், சமூக நல அலுவலகம், வேளாண் துறை மற்றும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 35,57,000 ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று உச்சநிலையில் இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது தினசரி தொற்று பரவல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல்லில் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான பாரம்பரிய உணவு திருவிழா, கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. போஷான் அபியான் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. மாவட்ட சமூக நலன், மகளிர் துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் பொன்னம்பலம் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் ஊட்டச்சத்து உணவு வகைகள், கீரைகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் 10 அரங்குகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை வளரிளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோர் பார்வையிட்டு பலனடைந்தனர். ஆசாதிகா அமிர்த் திட்டத்தின் தொடர் நிகழ்ச்சியாக குன்னூரில் மத்திய அரசின் பாஸ்டியர் நிறுவனம் சார்பில் கட்டுடல் இந்தியா ஓட்டம் இன்று நடைபெற்றது. பாஸ்டியர் நிறுவனத்தின் தலைவர் சிவக்குமார் முன்னிலையில் இந்த கட்டுடல் இந்தியா ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பாஸ்டியர் நிறுவன ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பங்கேற்றனர். முன்னதாக கட்டுடல் இந்தியா உறுதிமொழியை ஓட்டத்தில் பங்கேற்றவர்கள் எடுத்துக் கொண்டனர். டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய இந்திய ராணுவ கல்லூரியில் ஜூலை 2022 தொடங்கும் 8 வகுப்புகளுக்கான செயற்கை தகுதி தேர்வு வரும் டிசம்பர் 18 நடைபெறவுள்ளது. 7 வகுப்பு தேர்ச்சி அல்லது 7 வகுப்பு படித்து வரும் மாணவர்கள் இந்த கல்லூரியில் பயில விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தேவையான தகுதி, விளக்க உரை மற்றும் கேள்வித்தாள்களை கட்டணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்றும், கூடுதல் விவரங்களுக்கு www.rimc.gov.in என்ற இணையதள முகவரியில் சென்று தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அக்டோபர் 30 விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் தீவிரவாத அமைப்பான உல்ஃபா தனது அமைப்புக்கு ஆட்சேர்க்கும் முயற்சியை ராணுவத்தினர் முறியடித்தனர். மியான்மர் எல்லைப்பகுதியில் பயிற்சி முகாம்கள் நடத்தி தீவிரவாதத்திற்கு ஆற்றலை சேர்ப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் விசாரணை நடத்திய போது உல்ஃபாவின் ஆட்சேர்ப்பை ஒப்புக்கொண்டனர். ராணுவம், அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவு, அசாம் காவல்துறை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு காரணமாக உல்ஃபாவின் முயற்சி முறியடிக்கப்பட்டது.